ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 36, தலையங்கம், தலைப்பு கண்ணும் கருத்தாய். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். திருப்பாடல் 119 அதிகாரம் 37 வசனம் மிக முக்கியமான செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றது. அது கூறும் செய்தி என்னவென்றால், வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தரலும் என்பதுதான். நமது உள் மனிதன் எவ்வாறு இருக்கின்றாரோ அதன்படியே புறத்திலும் வெளிப்படுவார். சிறுவயது முதல் நாம் எவ்வாறு வளர்க்கப்பட்டுள்ளோமோ, நாம் எதையெல்லாம் விரும்பி பார்த்தோமோ, பேசினோமோ, பழகினோமோ, சிந்தித்தோமோ, எந்த வழியில் பயணித்தோமோ, சாப்பிட்டோமோ, அவைதான் இன்றைய நம் உள்ளார்ந்த மனிதனை நிர்ணயித்துள்ளது. நமக்குள் உருவாக்கிய அந்த நமக்கான உலகில் நாம் சுதந்திரமாக வாழ்கின்றோம். நமக்குள் உள்ளவையே நமது வெளிப்புற உலகை தீர்மானிக்கின்றது. நமது உள்ளார்ந்த உலகில் யாரை நாம் விரும்புகின்றோமோ அதன் அடிப்படையிலேயே வெளியுலக மனிதர்களை தேடி அவர்களோடு பழகுவோம். உள்ளும் புறமும் நமது விருப்பப்படியே அமைத்துக் கொள்ள விரும்புவோம். நம் விருப்பமே வெளியுலகை உருவாக்குகின்றது. நமது விருப்பப்படியே மனிதர்களை, இடங்களை, உணவுகளை தீர்மானிக்கின்றோம். நமது விருப்பம் தரமற்றதாக இருக்கும் பட்சத்தில் நமது செயல்பாடுகள் அனைத்தும், அதாவது நமது சிந்தனை, பார்வைகள், தேடல்கள், வாழ்க்கை முறைகள் அனைத்தும் தரமற்றதாய்த்தான் இருக்கும். அங்குதான் நாம் தவறானவர்கள் என்பது ஆன்மீக வெளிச்சத்தில் தெரிய வருகின்றது. இறைவனுக்கும் நமக்கும் வெகு தொலைவு இடைவெளி உள்ளது என்பதும், பாவம் என்ற தடை சுவரை பற்றிய சுடும் உண்மை தெரிய வரும். வாழ்வை இனி தரமானதாக மாற்றினால்தான் எதற்கும் விடிவு உண்டு என்று உணரும் போதுதான் மேற்கூறியபடி திருப்பாடல் ஆசிரியரின் தாகம், தேடல் நமக்கும் வரும். அப்போதுதான் விடியலை நோக்கி உள்ளார்ந்த மனிதனை சூழ்ந்துள்ள இருளை அகற்றும் மீட்பு செயல் ஆரம்பமாகும். நமக்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டு கண்களும் ஒரே பிம்பத்தை தான் உள்வாங்குகின்றது. அந்த இரண்டு கண்களும் சுய புத்தியற்றவைகள். மனித மனம் எதை விரும்புகின்றதோ அவற்றையே அவைகள் தேடி தேடி பார்க்கும். அவற்றையே பார்க்க அவை தேடி அலையும். மற்றவை அவற்றுக்கு தெரியாது. தவறான மனங்கள் பார்க்கும் அனைத்தும் தவறாகவே இருக்கும். அவை அவர்களுக்கு உற்சாக பானமாய் இருக்கும். ஆனால் அவை பிறர் அறியாதவாறு இருக்கும். அவர்கள் பார்ப்பது மற்றவருக்கு மறைபொருளாகவே இருக்கும். அவர்கள் ரசிப்பது தவறானதாக இருக்கும், அறநெறிக்கு முரணானதாய் இருக்கும். அவற்றில் தர்மங்களுக்கு இடமே இருக்காது. ஆனால் நல்ல சிந்தனைகளையே எப்போதும் நிறைத்துள்ள மனங்களுக்கு நல்லவை மட்டுமே சிறந்த தேர்வாக இருக்கும். அவர்களால் தரமற்றதை சகிக்க முடியாது, தவறானவற்றை ஏற்க முடியாது. துஷ்டனை கண்டது போல் தூரம் போய்விடுவார்கள். நல்லார் குழுவில் அமர்வர், நல்லவற்றையே சிந்திப்பார், பேசுவர், நல்லவற்றில் அவர்கள் மகிழ்வர். எப்போதும் அவர்களின் உள்ளத்தில் நிறைவும் மகிழ்வும் இருக்கும். அவர்களின் உள்ளத்தில் உள்ள வெளிச்சம் அவர்களின் கண்களில், முகத்தில் தெரியும். அகமே புறமாய் நிலை நிற்கும். அத்தகைய நிலையை தேடித்தான் மனித மனம் செல்ல வேண்டும். அதுதான் நிலையானது, தரமானது என்பதை
அனைத்து இறை சிந்தனையாளர்கள் கூறும் நற்செய்தியாகும். இதை அனைவரும் பெற்றுக்கொள்ள அதை பற்றி அனைவரிடமும் எடுத்துச் சொல்லுங்கள் என்று இயேசு கற்றுத்தந்துள்ளார். அதுதான் இயேசு என்ற நற்செய்தி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்புகிறவர் மீட்பு பெறுவர், நம்பாதோர் தண்டனை பெறுவர் என்று இயேசு பெருமான் சொன்னார். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியரும் வலியுறுத்துகின்றார். பலவீனமானவர்களுக்குத்தான் சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வீணர்கள் பலவீனமானவர்கள். அவர்களின் பலவீனத்திற்கு காரணம் அவர்களின் வீணான தேடல்கள், செயல்பாடுகள், வாழ்க்கை முறைகள்தான். தரமற்றவைகளை தங்களின் உணவாக கொள்பவர்களின் ஆரோக்கியம் நோய்கள் நிறைந்ததாய் இருக்கும். அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அதேபோல தவறான சிந்தனைகளையே கொண்டிருப்பவர்களின் மனம் நோய்வைப்பட்டதாகவே இருக்கும். அவர்களால் நல் வழிகளை பார்க்க முடியாது, நல் வாழ்க்கை வாழ முடியாது, வாழ தெரியாது. அவர்களுக்கு அவற்றை கற்றுத்தர வழிநடத்த வழிகாட்டிகள் தேவை. அந்த பணியை செய்யத்தான் தன் சீடர்களுக்கு முதன்மையான பணியாக கொடுத்திருக்கின்றார் இயேசு. பலவீனமானவர்களுக்கு உதவுவதற்காகவே இறைச்சட்டங்கள், வேத நூல், திருவிவிலியம் கொடுக்கப்பட்டது. திருவிவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர், கிறிஸ்துவை அறியாதவர் வாழ்வை அறியாதவர், நிலை வாழ்வை பெறாதவர். எனவே அவரவர் வாழ்வு அவரவரின் விருப்பத்தை பொறுத்தது. நல்லதை பார்க்க பழகுவோம், இன்னும் அவற்றை விசாலமாக்குவோம். நம் வாழ்வும் பிரபஞ்சமாகும். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். விடுதலை பயணம் நூல் இஸ்ரேலின் புதல்வர்களின் பெயர் பட்டியலுடன் தொடங்குகிறது. இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை என்று தொடங்கி 2 முதல் 5 வரை உள்ள சொற்றொடர்களில் கொடுக்கப்படுகின்ற பெயர்கள் பல உண்மைகளை சுட்டிக்காட்டுகின்றன. முதலாவதாக, விடுதலை பயணம் நூல் தொடக்க நூலின் தொடர்ச்சி என்பதை குறித்து காட்டுகிறது. எகிப்திற்கு வந்த யாக்கோவின் குடும்பத்தினர் மொத்தம் 70 பேர். யாக்கோவின் 12 மகன்களின் பெயர்கள் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான ஒரு இணைப்பை குறிப்பதாகவும் உள்ளது. இரண்டாவதாக, இறைச்சொற்றொடர் 5 வருகின்ற யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார் என்ற செய்தி தனது சகோதரர்களின் பொறாமையால் யோசேப்பு மிதியானியர்களிடம் விற்கப்படுவதையும், அவர்கள் வழியாக யோசேப்பு எகிப்திற்கு வருவதையும், எகிப்தில் அவர் பெரிய அதிகாரியாக மாறுவதையும் நினைவுபடுத்துகின்றது. யோசேப்பு எகிப்தில் மனைவி மற்றும் புதல்வர்களுடன் குடும்பமாக வசிக்கின்றார். யோசேப்பின் தந்தையும் ஏனைய 11 சகோதரர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் எகிப்திற்கு வந்து யோசேப்புடன் தங்குகின்றனர். நிகழ்காலத்தை பற்றிய செய்தி எதிர்காலத்தில் வர இருப்பதை கூறுவதற்கான ஒரு குறியீடு. யாக்கோவும் அவரது புதல்வர்களும் எகிப்தில் தங்கி பலகி பெருகுவது யாக்கோவிற்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நிறைவு செய்வதாகவும் உள்ளது. இறைச்சொற்றொடர் 6 ஒரு தலைமுறையின் வரலாறு முடிவுக்கு வருவதை காட்டுகிறது. யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வருகின்ற சொற்றொடர் நிகழ்கால சூழலை படம் பிடித்து காட்டுகிறது. புதிய தலைமுறைகள் தோன்றுகின்றன. இஸ்ரேல் மக்கள் பலகி பெருகுகின்றனர், எண்ணிக்கையில் வளர்கின்றனர். அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது என்ற சொற்றொடர் முந்தைய சொற்றொடருக்கு எதிர்மாறான நிலையை காட்டுகிறது. 70 பேராக வாழ்க்கையை தொடங்கிய யாக்கோவின் புதல்வர்களின் குடும்பங்கள் இன்று எண்ணற்றவர்களாக பலகி பெருகிவிட்டனர் என்ற உண்மை கடவுள் குலமுதுவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்பதை குறிப்பதாகவும் உள்ளது. தொடக்க நூல் பிரிவு 17 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 8, பிரிவு 26 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் பிரிவு 28 இறைச்சொற்றொடர்கள் 13 முதல் 15 வரை. கடவுள் குலமுதுவரான ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியில் வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார்,
இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர். தொடக்க நூல் பிரிவு 15 இறைச்சொற்றொடர் 5 என கூறியிருந்தார். ஆபிரகாம் கடவுளை நம்பினார். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதியை புதுப்பித்த போது, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலகி பெருகச் செய்வேன் என கூறுகின்றார். இதே வாக்குறுதியை ஆபிரகாமின் வழித்தோன்றல்களான ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் தருகிறார். 70 பேருடன் எகிப்தில் தொடங்கிய இஸ்ரேலரின் வாழ்க்கை இன்று பலகி பெருகி நாட்டையே நிறைத்து நிற்பது கடவுளின் செயல் என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை. இஸ்ரேல் மக்களின் இந்த வளர்ச்சி கடவுளால் ஏற்பட்டது என்பதை பல இடங்களில் விடுதலை பயணம் நூல் பதிவு செய்கிறது. இஸ்ரேலின் குலமுதுவர்களுக்கு கடவுள் அளித்த உடன்படிக்கை வாக்குறுதிகள் 2. அவை முறையே வழிமரபினரை பெருகச் செய்தல் மற்றும் கானான் நாட்டை வழிமரபினருக்கு உரிமையாக்குதல். ஆபிரகாமின் வழிமரபினர் விண்மீன்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் பலகி பெருகுவர் என்ற வாக்குறுதி எகிப்தில் நிறைவேறிவிட்டது. அவர்கள் கானான் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர் என்ற வாக்குறுதியும் விரைவில் நிறைவேறும் என்பதைத்தான் விடுதலை பயணம் நூலின் தொடக்க வரைவுகள் குறித்து காட்டுகின்றன. விடுதலை பயணம் நூலின் முதல் 2 பிரிவுகள் 2 வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதில் முதலாவது யாக்கோவின் வழிமரபினர் பலகி பெருகுதல், விடுதலை பயணம் பிரிவு 1 இறைச்சொற்றொடர் 7. இரண்டாவது நிகழ்வு புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் அதிகாரத்திற்கு வருதல். இந்த புதிய மன்னன் யோசேப்பை பற்றி அறியாதவன் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த மன்னர்கள் பதவியில் தொடர்ந்தால் அவர்களின் செயல்பாடுகளில் ஒரு தொடர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் மூத்தவர்கள் செய்த செயல்களை பற்றி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். மரபுகளும் பழக்க வழக்கங்களும் மாறாமல் கடைபிடிக்கப்படும். இங்கே நிலைமை வித்தியாசமாக உள்ளது. யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் என்ற சொற்றொடர் முற்றிலும் புதுமையான ஒரு சூழ்நிலையை குறிப்பதாக உள்ளது. இந்த புதிய மன்னன் புதிய வம்சாவளியை சார்ந்தவனாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. புதிய வம்சாவளியினர் பதவிகளுக்கு வரும்போது அவர்கள் பழைய நிகழ்வுகளை அல்லது மரபுகளை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இங்கே புதிய மன்னன் என்று குறிப்பிடப்படும் மன்னன் புதிய வம்சத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் யோசேப்பை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி அறிந்திருந்தாலும் பழைய உடன்படிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. மேலும் யோசேப்பும் அவரது தந்தையும் மற்றும் சகோதரர்களும் எகிப்திற்கு வந்து 4 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. பல தலைமுறைகள் கடந்துவிட்டன. எனவே யோசேப்பிற்கும் பார்வோனுக்கும் இடையிலிருந்த நட்பும் உறவும் தொடர்வதற்கும் வாய்ப்பில்லை. யாக்கோபும் அவரது புதல்வர்களும் எகிப்திற்கு வந்தபோது அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். யோசேப்பு அதிகாரத்தில் இருந்தார். எனவே அவரது விருப்பம் போல் செயல்பட முடிந்தது. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்தது. பஞ்சத்தினால் எகிப்து நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது போல் அவர்கள் பாதிக்கப்படவில்லை. பார்வோனுக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக யோசேப்பின் சகோதரர்கள் நியமிக்கப்பட்டது. அவர்கள் அங்கே வாழ்வதற்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் முறையாக கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. எல்லாம் இப்போது மறந்துவிட்டது. புதிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. புதிய மன்னன் அச்சத்தை மையமாக வைத்து அவனது கொள்கைகளை உருவாக்குவது போல் தெரிகிறது. இஸ்ரேல் மக்களினம் பெருந்தொகையதாகியும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் எகிப்தியர்கள் அச்சங்கொள்ளும்படியாக அவர்களின் பலம் இல்லை. மன்னன் இவர்களை அடிமைப்படுத்தி கட்டாய விலை வாங்குவதற்கு ஏதுவாக இந்த சூழ்நிலையை கையாளுகிறான். இஸ்ரேலரின் எண்ணிக்கையும் அவர்களின் ஆள்பலமும் அச்சத்திற்குரிய ஒன்றாக கட்டமைக்கிறான். பார்வோன் பேசுகின்ற வார்த்தைகளே அதை உறுதி செய்கின்றன. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறுகின்றான். பார்வோனின் இந்த வார்த்தைகள் 2 காரியங்களை தெளிவாக குறிப்பிடுகின்றன. முதலாவதாக, எண்ணிக்கையில் வளர்ந்துவிட்ட இஸ்ரேல் மக்கள் எதிரிகளுடன் சேர்ந்து நம்மை எதிர்த்து போரிடலாம் என்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. இரண்டாவது, அவர்கள் இந்நாட்டிலிருந்து வெளியேறிவிடலாம் என்பதும் அச்சத்திற்குரிய ஒரு காரணமாக உள்ளது. இதில் முதல் காரணத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் மக்கள் எதிரிகளுடன் சேர்ந்து போரிட்டால் எகிப்தியர் தோற்றுப்போக வாய்ப்பிருக்கிறது.
ஆனால் இரண்டாவதாக பார்வோன் குறிப்பிடும் காரணம் முரண்பாடானதாக உள்ளது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவது பார்வோனுக்கு ஏன் கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக வெளியேறலாம். அதனால் பார்வோனுக்கு என்ன பாதிப்பு? இங்கேதான் பார்வோனின் சூழ்ச்சி அப்பட்டமாக தெரிகிறது. அவர்கள் வெளியேறிவிட்டால் எகிப்தில் கீழ்நிலை பணிகளை செய்வதற்கு ஆள்கள் கிடைக்காமல் போகலாம். ஒரு சில அறிஞர்களின் பார்வையில் இந்நாட்டிலிருந்து வெளியேறிவிடலாம் என்ற சொற்றொடர்களின் எபிரேய மூலப்பாடத்தை அவர்கள் இந்நாட்டின் மீது அதிகாரம் பெறலாம் என்றும் மொழிபெயர்க்கலாம். அதாவது எண்ணிக்கையில் பலகி பெருகிய இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை ஆக்கிரமித்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்ற அச்சம் இருப்பதாகவும் கருத முடிகிறது. தனது அச்சத்திற்கான காரணங்களை வெளிப்படுத்திய பார்வோன் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கையை வளரவிடாமல் தடுத்து அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக பல காரியங்களை செய்கிறான். முதலாவதாக கடும் வேலையால் அவர்களை ஒடுக்க நினைக்கிறான். கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை விலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்படுகின்றனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்ப கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். ஆனால் எகிப்தியர்களின் ஒடுக்குமுறைகள் இஸ்ரேலரின் எண்ணிக்கையை குறைக்க முடியவில்லை. எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர் என அறிய வருகிறோம். யாக்கோபின் புதல்வர்கள் ஒரு குடும்பமாக எகிப்திற்கு வந்தார்கள். இப்போது அவர்கள் ஒரு மக்களினமாக மாறிவிட்டார்கள். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுறுகின்றனர். எனவே பார்வோன் இன்னும் அதிகமாக அவர்களை துன்புறுத்துகிறான். பார்வோன் இஸ்ரேல் மக்கள் தொகையை குறைப்பதற்காக அவர்களை துன்புறுத்துகிறான். ஆனால் அவனது விருப்பத்திற்கு மாறாக இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எனவே இன்னொரு கொடுஞ்செயலை செய்ய தீர்மானிக்கிறான். இஸ்ரேல் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்வதற்கு எகிப்தின் மருத்துவ பெண்களை தூண்டுகிறான். அதுவும் பலனளிக்கவில்லை. மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் பார்வோனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்குடன் பார்வோன் எடுத்த முதல் இரண்டு திட்டங்களும் தோல்வியில் முடிகின்றன. இஸ்ரேலின் கடவுள் பார்வோனுக்கு எதிராக செயல்பட்டு அவனது திட்டங்களை முறியடிக்கிறார். கட்டாய பணியினால் கடும் துன்பங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் ஆளாக்கப்பட்ட நேரத்திலும் அவர்கள் பலகி பெருகினார்கள், எண்ணிக்கையில் வளர்ந்தார்கள். மருத்துவ பெண்கள் வழியாக இஸ்ரேல் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்வதற்கு முயன்றபோது மருத்துவ பெண்கள் பார்வோனின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். மாறாக அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு ஒத்துழைக்கிறார்கள். விடுதலை பயணம் நூலில் முதல் முதலாக கடவுளை பற்றிய குறிப்பு எகிப்திய மருத்துவ பெண்களை பற்றிய நிகழ்வில்தான் வருகிறது. கடவுளின் திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துழைத்ததால் கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். அவர்கள் குடும்பங்கள் தலைக்கச் செய்கிறார். கடவுளின் திட்டத்திற்கு எதிராக பார்வோனால் செயல்பட முடியவில்லை. இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் வளர வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். அவருடைய வாக்குறுதி நிறைவேறுவதற்காக கடவுள் செயல்படுகிறார். அவரது திட்டத்திற்கு யாரும் எதிராக செயல்பட முடியாது. கடவுளின் இந்த செயல்பாடுகள் அவரது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார் என்பதையும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் அவர் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. பார்வோனின் முதல் இரண்டு முயற்சிகளும் தோல்வியடைந்ததும் மூன்றாவதாக ஒரு கொடுஞ்செயலை செய்ய திட்டமிடுகிறான். அதாவது பிறக்கும் எபிரேய ஆண்மகு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்துவிடுங்கள் என கட்டளையிடுகிறான். பார்வோனின் இந்த முயற்சி வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியில் முடிந்ததா என்பதை அடுத்த வாரம் சிந்திப்போம். பொது காலம் 23 ஞாயிறு. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 13-18 முடிய. இரண்டாம் வாசகம் புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 10:12-17 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 25-33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல 100 மில்லியன்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் தொடர்ந்து பூமிக்கு ஒளியை தருகிறது. அந்த சூரியன் தன்னை இழக்கவில்லையெனில் பூமி ஒன்றுமில்லாமல் போய்விடும். சூரிய ஒளி இல்லையெனில் பூமியில் வாழ்வு இல்லை. வாழ்வு தரக்கூடிய ஒளியை சூரியன் எப்படி உற்பத்தி செய்கிறது? சூரியன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக எரித்து கொண்டே இருப்பதனாலேயே ஒளியை தருகிறது. கண்டிப்பாக சூரியன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் அனைத்தையும் எரித்த பின் அதன் வாழ்நாள் கண்டிப்பாக ஒரு நாள் முடிந்துவிடும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒற்றை வரியில் கூற வேண்டுமெனில், ஒளி தருவதற்காக சூரியன் தன்னை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறது. ஆக சூரியன் தன்னை வெறுமையாக்கி பூமியை வாழச் செய்கிறது. வெறுமையாக்கும் அனுபவம் ஒரு விடுதலை அனுபவம், முழுமையான சுதந்திரத்திற்கு இட்டு செல்லும் அனுபவம். இருந்தாலும் வெறுமையாக்குதல் மிகவும் கடினமானது, கசப்பானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது போல் தோன்றுவது. ஆனால் புறத்தோற்றங்களை கடந்து வாழ்வின் மையத்திலிருந்து அணுகினால் நிலையான அமைதிக்கும் நீடித்த மகிழ்வுக்கும் நிறைவான வளர்ச்சிக்கும் வெறுமையாக்குதல் அவசியமானது என்பதை உணரலாம். இயேசு என்ற மனிதன் தன் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெறுமையாக்களை விரும்பி தேர்ந்து கொள்கிறார். தன்னை கட்டி வைக்கும் பற்றுகளையெல்லாம் ஒவ்வொன்றாய் வெட்டி எறிந்தமையால்தான் சிலுவையில் இவர் உயிர் நீத்ததை கண்டு எதிரே நின்று கொண்டிருந்த 100வ தலைவன் இம்மனிதன் உண்மையாகவே இறைமகன் என்றார். நாமும் இறைவனின் மகன்களாக மகள்களாக மாற வேண்டுமெனில் நம்மை வெறுமையாக்க வேண்டும். இப்பேற்பட்ட நிலைக்காகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். இவ்வுலக பொருட்களும் இவ்வுலக உறவுகளும் ஏன் நம்முடைய சொந்த குடும்பங்களும் நம்மை பின்னி பிணைந்து விடுவதால் கடவுளோடு நாம் கொள்கின்ற உறவு ஆழமானதாக இல்லாமல் மேலோட்டமான உறவாக
சில நேரம் அக்கடவுளையே கண்டுகொள்ளாத வாழ்வாக நம் வாழ்வு அமைந்து விடுகிறது. இங்கு இயேசு நாம் நம் உறவுகளை வெறுக்க வேண்டும் என சொல்ல வரவில்லை. மாறாக கடவுளுக்கு நாம் நம்முடைய வாழ்வில் முதலிடம் தரும்போது அந்த முதலிடத்தில் இருக்கின்ற இறைவன் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்து கொள்வார். இதுவே கடவுளின் திட்டமாக இருக்கிறது. இதுவே கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. மனிதனின் திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தும் தவறக்கூடியது. ஆனால் இறைவனை முதலிடமாக கொண்டு நாம் செயல்படும்போது இறை அருளும் தூயாவியின் வழிகாட்டுதலும் சாத்தியமாகும் என இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. இரண்டாம் வாசகத்திலும் கூட கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம் என பவுலடியார் கூறுகிறார். கிறிஸ்துவை பெற நாம் நம்மை வெறுமையாக்க வேண்டும் என்கிறார் பவுலடியார். இவ்வுலகை, இவ்வுலக ஞானத்தை, இவ்வுலகம் சார்ந்த அனைத்தையும் அறிந்திருந்தார். ஆனால் அவரே அவ்வனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு குப்பை என கருதினார். ஆனால் நம்முடைய இயல்பானது நம்மை வெறுமையாக்கலுக்கு நேர்மறையான திசையில் இழுத்து செல்ல முற்படுகிறது. பேராசை மேல் பேராசை கொள்ளச் செய்கிறது. இந்த உந்துதலினால் நம்முடைய தேவைக்கேற்ப சொத்துக்களை, பொருட்களை, உறவுகளை நாடுகிறோம். அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து தேவையற்றவைகளை அடிப்படை தேவைகளாக கருதி விஸ்தரித்து கொண்டு செல்லும் வசதிகளுக்கு ஈடுகொடுக்க சேர்ப்பது, சேர்த்து கொண்டே போவது என போய்கொண்டே இருக்கின்றோம். நாம் நம்மை வெறுமையாக்கி இறைவனை நோக்கி பயணித்து அதே இறைவனை நாம் வாழ்வின் மையமாக முதலிடமாக கொண்டோமெனில் அதன் விளைவுகள் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளிலும் வெளிப்படுவது சாத்தியமே. வெறுமையாக்குவோம், வளமடைய. பொது காலத்தின் 23 ஞாயிறு, சாலமோன் ஞானம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வசனங்கள் 13-18 முடிய, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9b, இறை வசனங்கள் 10-12-17 முடிய, லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 14, இறை வசனங்கள் 25-33 முடிய. 4-9-2022 திருப்பலி முன்னுரை. இயேசுவை பெற, அவரில் நிலை வாழ்வு பெற, துன்பச் சிலுவைகளை ஏற்று அவரை பின்தொடர, அதன் மூலம் அவரது சீடராக வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 23 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஊழலும் பொய்யும் புரட்டும் நிறைந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுவதில் வரும் தொல்லையை ஏற்று நேரிய வழியில் நடப்பவர்களாய், ஞானத்தை தேடுபவர்களாய், இயேசுவின் உண்மையான சீடர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறை திட்டத்தை அறிந்து கொள்ள கடவுளிடம் ஞானத்தையும் தூய ஆவியாரையும் பெற வேண்டும். அன்பு, மன்னிப்பு, அடுத்தவரை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற உயரிய கிறிஸ்துவ பண்புகளை பின்பற்றி வாழ வேண்டும். மற்றும் தன் சிலுவையை சுமப்பவர்கள் மட்டுமே இயேசுவின் சீடராக இருக்க முடியும் என்ற கருத்துக்களை தெளிவாக முன்வைக்கிறது இன்றைய வாசகங்கள். ஞானத்தின் மூலமாகவும் அதன் பின் வழியாகவும் ஆசாபாசங்களை தவிர்ப்பதன் வழியாகவும் உண்மையான பரம்பொருளாகிய இறைவனை, அவரது அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், ஞானத்தின் பேறுபலன்களை சுவைத்து உணர அன்பு என்ற கனிரசம் இன்றியமையாதது என்பதையும் இன்றைய வழிபாடு உணர்த்துகிறது. பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதன் வழியாக இறைவனை கண்டுணர, பட்டற்ற வாழ்வின் வழியாக இறைவனை பற்றிக்கொள்ள தூய ஆவியாரால்
இயக்கப்படுகிற வாழ்வாக நமது வாழ்க்கை அமைந்திட இத்திருப்பலி வழியாக இறையருளை வேண்டுவோம். முதல் வாசகம் சாலமோன் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 13-18 முடிய. முதல் வாசக முன்னுரை: ஞானத்தின் கருப்பொருள் என்ன என்பதை எடுத்து விளக்கி இறை உறவை புது கண்ணோட்டத்துடன் காண வழி செய்கின்றது இன்றைய முதல் வாசகம். ஞானம் இறைவனால் அருளப்படும் அறிவாக, ஒழுக்க நெறியாக, வாழ்வு முறையாக, வழிநடத்தும் கருவியாக இருக்கிறது என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9b, இறை வசனங்கள் 10-12-17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை: பிலமோனிடமிருந்து தவறு செய்து ஓடி வந்த ஒனேசிமுவின் விசுவாச கண்ணை திறந்து புது வாழ்வு அளிக்கிறார் பவுல். தவறு செய்த அடிமையை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் பிலமோனுக்கு பவுல் எழுதிய சிபாரிசு கடிதம் இன்றைய இரண்டாம் வாசகம். தவறு செய்பவர்களை மன்னித்து அன்பு செய்து நல் வழிபடுத்துகிறோமா என்பது குறித்து சிந்திக்க அழைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள்: மாட்சிமை கொண்ட தந்தையே இறைவா, இயேசுவுக்கு உண்மையான சீடராக இருந்து உமக்கு சான்று பகர்பவர்களாக வாழ உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உம் திரு அவையின் தலைவர்கள் தங்கள் பணி வாழ்வில் வரும் துன்பங்களையும் சவால்களையும் அவமானங்களையும் தாங்கி மனம் தளராமல் பணியாற்ற உமது அன்பையும் ஆசியையும் தூய ஆவியாரின் துணையையும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தூய ஆவியானவரின் மகத்துவத்தையும் உடனிருப்பவையும் அவரது கொடைகளையும் உணராமல் வாழ்வதால் இன்னலில் உழன்று வலுவற்றவர்களாயிருக்கிறோம். நாங்கள் அவரால் தான் இயக்கப்படுகிறோம். அவரது வழிகாட்டலே நல்வாழ்வை எங்களுக்கு தரும் என்பதை முழுமையாக உணர்ந்து நாங்கள் என்றும் அவரின் துணையுடன் வாழவும் அவர் வழியாக இயேசுவின் உண்மை சீடராக திகழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தைகளை அன்பு செய்த அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதியும் அவர்களுக்கு சிறந்த ஞானத்தையும் உயர்ந்த அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் திடமான உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தாரும். அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து ஊர் போற்றும் சான்றோர்களாகவும் உத்தம கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகவும் வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அரசராய் வீற்றிருக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கை எம் குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறிட அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வும் அதன் மூலம் உம் அன்பின் ஒளியாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும் பணியாளராய் திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எச்சிஏ கிருட்டிணப்பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். பாவ பாதையை விட்டு நான் சீவ பாதையில் சேர நல் ஆசி தந்து என்னை ஆட்கொள்ளும் தேவ தேவகுமாரனே, ஒன்பொருளான முழுமையே, இறைவனின் திருமகனாக அவதரித்தவரே, நான் பாவம் நிறைந்த மண்ணுலக வாழ்வை விட்டுவிட்டு உம் அருள் வெளியில் வாழும் வண்ணம் நல்ல மனத்தையும் நல்ல ஆன்மாவையும் எனக்கு தந்தருள வேண்டும். வத்திக்கான் செய்திகள்: நைஜீரியாவில் 4 கன்னியாஸ்திரிகள் கடத்தப்பட்டுள்ளனர். 2022 ஆகஸ்ட் 21 அன்று தென்கிழக்கு நைஜீரியாவில் இரட்சகராகிய இயேசுவின் சகோதரிகளின் உறுப்பினர்களான 4 அருட்சகோதரிகள் கடத்தப்பட்டனர். சகோதரிகள் ஜோஹனஸ் இன்வோடோ, கிறிஸ்டபெல் எச்எமாசு,
லிபரடாம்பா மாலு மற்றும் பெனிடா அகு ஆகியோர் அவர்களது காரை ஆயுதம் ஏந்தியவர்கள் தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்து சென்றனர். நைஜீரியாவில் மதகுருமார்கள் மற்றும் மத போதகர்கள் கடத்தப்படுவது மிகவும் சர்வ சாதாரண நிகழ்வாகிவிட்டது. பாதுகாப்பு வழங்குமாறு திரு அவை தலைவர்கள் அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐரோப்பா உண்மையான சுற்றுச்சூழல் பேரழிவை எதிர்கொள்கிறது என ஆயர்கள் எச்சரிக்கின்றனர். ஐரோப்பாவின் அனைத்து ஆயர்கள் அடங்கிய கவுன்சில் இயற்கையின் குரலை கேளுங்கள். மனிதகுலம் அது தான் சார்ந்திருக்கும் இயற்கை எவ்வாறு பாதுகாத்து பராமரிக்கின்றார்களோ அதை பொறுத்தே அதனின் நல்ல எதிர்காலம் அமையும் என்பதை மக்கள் உணரும் விதமாக ஆயர்கள் தம் மக்களுக்கு இச்செய்தியை வழங்கியுள்ளார்கள். ஐரோப்பிய மக்களுக்கு மட்டுமல்ல, இச்செய்தி அகில உலக மானிடத்திற்கும் பொருந்தும். போப் பிரான்சிஸ் செப்டம்பர் 13 தேதி அன்று கஜகஸ்தானுக்கு 3 நாள் திருத்துது பயணத்தை தொடங்குகின்றார். உலக மற்றும் பாரம்பரிய மதங்களின் தலைவர்களின் மாநாட்டில் போப் பங்கேற்கவுள்ளார். மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை ஆதரித்த மாஸ்கோவின் தேசபக்தர் கிரில்லை திருத்தந்தை அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மரின் கிறிஸ்தவர்களின் கோட்டையான சின் மாநிலத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இராணுவத்தின் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவின் அண்டை மாநிலமான மிசோரம் மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்திய செய்தித்தாள்களின்படி சின் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தை இராணுவம் தீயிட்டது மற்றும் 2 இளைஞர்கள் உட்பட 5 பேரை கடந்த சில நாட்களில் கடத்தி சென்றதை அடுத்து கடந்த சில நாட்களில் மிசோரமுக்குள் குறைந்தது 200 பேர் சென்றதாக இந்திய செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு சின் மாநிலத்தில் உள்ள டெடிம் டவுன்ஷிப்பில் உள்ள ஹைமுவால் கிராமத்தில் குறைந்தது 15 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் சோதனையின் போது 17 மற்றும் 15 வயதுடைய 2 உடன்பிறந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களது உடல்கள் ஹைமுவால் அருகே கண்டெடுக்கப்பட்டன. அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையர் இந்தியாவின் வடகிழக்கில் தற்போது குறைந்தது 41,000 அகதிகள் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது. பொதுக்காலம் 23 வார திருப்பலி வாசக குறிப்புகள். 4/9/2022 முதல் 10/9/2022 முடிய 4/9/2022 பொதுக்காலம் 23 ஞாயிறு. சாலமோனின் ஞானம் 9 அதிகாரம் 13-18 முடிய உள்ள இறைவசனங்கள். பிலமோன் 9:10 மற்றும் 12-17 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 14 அதிகாரம் 25-33 முடிய உள்ள இறைவசனங்கள். 5/9/2022 திங்கள். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 6-11 முடிய உள்ள இறைவசனங்கள். 6/9/2022 செவ்வாய். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 12-19 முடிய உள்ள இறைவசனங்கள். 7/9/2022 புதன். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 25-31 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 20-26 முடிய உள்ள இறைவசனங்கள். 8/9/2022 வியாழன். அன்னை மரியாளின் பிறந்த நாள் விழா. மீகா 5 அதிகாரம் 1-4 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தையின் அச்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-16 மற்றும் 18-23 முடிய உள்ள இறைவசனங்கள் அல்லது மத்தையின் அச்செய்தி
ஒன்றாம் அதிகாரம் 18-23 முடிய உள்ள இறைவசனங்கள். 9/9/2022 வெள்ளிக்கிழமை, புனித பீட்டர் கிளேவர் திருவிழா. 1 Corinthians 9:16-19 மற்றும் 22-27 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6:39-42 முடிய உள்ள இறைவசனங்கள். 10/9/2022 சனிக்கிழமை. 1 Corinthians 10:14-22 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6:43-49 முடிய உள்ள இறைவசனங்கள். ஞான ஒளியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 15, தலைப்பு பிறன்கீழ் விழையாமை. குறள் எண் 149. நலக்குரியார் யாரெனேன், நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோல் தோயாதார். பொருள்: கடல் சூழ்ந்து உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால், பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவார். அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால், அடுத்தவனுக்கு உரியவளின் தோளை சேராதவரே என்று இயம்புகிறார் வள்ளுவர். ஆம், பெண்ணை தொடாமல் இருப்பது நல்லது என்று 1 Corinthians 7:1 திருத்தூதர் பவுல் கூறுகிறார். பெண்ணை தொடுதல் என்பது தொடர் பாலுறவு கொள்ளுதல் என்னும் பொருளை வழங்கும். இதை தொடக்க நூல் புத்தகத்தில் கடவுள் வெளிப்படுத்துகிறார். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன், அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். தொடக்க நூல் 20:6-7. பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது என்பது கொரிந்து கிறிஸ்தவர் பலர் பயன்படுத்தி வந்த கூற்று. திருமணம் செய்யாமல் இருப்பதே சிறந்தது என்னும் கருத்தை கூற்று பிரதிபலிக்கிறது. மேலும் மனத்துறவு நல்லது என்று கூறிய திருத்தூதர், திருமணமும் நல்லது என்கிறார். குறிப்பாக எங்கும் கெட்ட நடத்தை காணப்படுவதால் ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பதிலை கொடுக்கிறார் திருத்தூதர் பவுல். முதுமணி காஞ்சி என்னும் நூலில் மனிதர்களுக்கு தேவையான சிறந்த 10 குணங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1. ஆர்க்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. 2. காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். 3. மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை. 4. வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை. 5. இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. 6. நலன் உடைமையின் நாணம் சிறந்தன்று. 7. குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. 8. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. 9. செற்றாரை செருத்தலின் தன் செய்கை சிறந்ததன்று. பத்து, முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று. இதன் பொருள், கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் கல்வியை காட்டிலும் நல்லொழுக்கம் சிறந்ததாகும். ஒருவரிடம் அன்பை காட்டிலும் தமது உயரிய பண்பை கண்டு மதிக்கும் முறையில் அவர் அஞ்சி ஒழுகும்படி நடந்து கொள்ளுதல் சிறந்தது. கல்வியில் பெரிய மேதையாக வல்லமை பெற்று இருப்பதை காட்டிலும்
கற்ற வரைக்கும் மறவாமல் அதன்படி ஒழுகுதல் சிறந்தது. வளமான செல்வம் உடைமையை விட உண்மையான முறை தவறாத வாழ்வுரிமை சிறந்தது. நோயோடு கூடிய இளமையை விட நோயின்றி ஓரளவு முதுமை இருப்பினும் அது நல்லது. எல்லா செல்வ நலன்களைக் காட்டிலும் ஞானமும் மானமும் உடைய வாழ்க்கை சிறந்தது. உயர்குலத்தோர் என்னும் பெருமையினும் கற்பு கல்வியுடையவர் என்னும் பெருமை சிறந்தது. ஒருவர் தாம் கற்பது மட்டும் போதாது, கற்றவர்களை போற்றி வழிபடுதல் சிறந்தது. பகைவரை ஒருத்தலை விட, அதாவது தண்டித்தலை விட, அவரினும் தம்மை உயர்ந்தவராக காட்டுதல் சிறந்தது. முன்னால் ஆரவாரமாக வாழ்ந்து வளம் குன்றி போவதினும் பின்னால் நிலைமை குறையாமல் நிறைவுடன் வாழ்தல் சிறந்தது என்று இவை அனைத்தையும் சிறந்த 10 என்னும் தலைப்பில் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும். இதுவே நான் எல்லா திருச்சபைகளிலும் கொடுத்து வரும் கட்டளை. விருத்த சேர்த்தனம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் அந்நிலையிலேயே இருக்கட்டும். ஒருவேளை விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம். விருத்த சேதனம் செய்வதிலும் பயனில்லை, செய்யாமல் இருப்பதிலும் பயனில்லை. கடவுளின் கட்டளையை கடைபிடித்தலே பயன் தரும். ஒவ்வொருவரும் எந்நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும். அடிமை நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அது பற்றி கவலைப்பட வேண்டாம். எனினும் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியாய் விடுதலை பெற்றவர் ஆகிறார். அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள். எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் என்று திருத்துதர் பவுல் 1 கொரிந்தியர் 7:17-24 முடிய கூறியிருக்கிறார். நாம் எந்நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்நிலையிலேயே ஆண்டவருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக எப்பொழுதும் அவரை துதித்து அவரில் நிலைத்திருப்போம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 9. கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. குரல் விளக்கம். கேட்காத செவி, பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவைகளாம். சிந்தனை. கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்ப்பது கடினமா, மனிதர்களுக்கு பார்ப்பது கடினமா என்று ஒரு பட்டிமன்றம். மனிதர்களுக்குத்தான் கடினம் என்ற அணியில் பேசியவர் சொன்னார், இப்பொழுது மனிதர்களுக்குத்தான் புதிய புதிய நோய்கள் வருகின்றன. பல நோய்களுக்கு இன்னும் மருந்துகளே கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதுதான் கடினம் என்றார். கால்நடை அணியை சார்ந்தவர் சொன்னார், மனிதர்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்று வாய் திறந்து கூறிவிடுவார்கள். எனவே கால்நடைகளுக்குத்தான் கடினம் என்றார். நடுவர் தீர்ப்பு கூறும்போது சொன்னார், மனிதர்களுக்கு சர்க்கரை நோய் வந்தால் நைசாக நழுவி ஐஸ்கிரீம் சாப்பிடுவதைப் போல மாடுகள் செய்வதில்லை. கண்வழி வந்தாலும் கட்டாயம் தொலைக்காட்சி பார்ப்பேன் என்று அடம்பிடிப்பதில்லை. விலங்குகளில் கற்பழிப்பு இல்லை, கருக்கலைப்பு இல்லை, பெண் சிசுக்கொலை இல்லை. ஆடு மாடுகள் புகைப்பிடிப்பதில்லை, மது குடிப்பதில்லை. தகாத உறவு அவைகளிடம் இல்லை. பேச முடியாததால் மன அழுத்தமும் இல்லை. எனவே கால்நடை வைத்தியம் கடினமே இல்லை என்றார். என்னும் நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். வேறு ஒரு குறளில், இறைவன் பாதம் பணியாத ஒருவன் கற்றதனால் என்ன பயன் என்று சொன்ன அவர்,
இந்த குரலில் இறைவனுடைய பாதத்தை வணங்காத மனிதனுடைய புலன்கள் அவனுக்கு இருந்தும் பயனில்லை என்று கூறுகின்றார். எனவே இறைவனை ஒருவன் வணங்கினால்தான் அவன் ஒரு நல்ல மனிதனுக்குரிய அனைத்து இயல்புகளையும் கொண்டிருக்கின்றான். அல்லது அவன் மனிதன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன். ஏனென்றால் மனிதன் மட்டும்தான் இறைவனை தொழக்கூடியவன். அனைத்து உயிரினமும் இறைவனால் படைக்கப்பட்டது என்றாலும் மனிதனை தவிர எந்த உயிரினமும் அறிவுபூர்வமாக ஆராதித்து அன்பு செய்ய முடியாது. எனவே மனிதனுடைய புலன்களும் மனிதனுடைய கல்வியின் பயனும் இறைவனை வணங்காமல் இருக்குமே என்றால் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவர், கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா என்று மார்க்கு 8:18 அருமையாக கூறியுள்ளார். அவர்களுக்கு கண் இருக்கத்தான் செய்தது, அவர்கள் பார்க்கத்தான் செய்தார்கள். அவர்களுக்கு காது இருக்கத்தான் செய்தது, அவர்கள் கேட்கத்தான் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, அவர்கள் புலன்கள் வேலை செய்வதில்லை என்கிறார். அப்படியென்றால் உண்மை இறைவனை அறிந்து அன்பு செய்யாமல் இருப்போமே என்றால் நம்முடைய புலன்கள் அனைத்தும் செயல்படாதவை என்கிறார். எனவே இறைவனை அன்பு செய்வோம், முழு மனிதனாக வாழ்வோம்.